ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வளிக்கும் வாக்கு தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனித்து வருகிற ஒவ்வொருவருக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். இந்த அரை மணி நேரம் செய்தி ஒருவேளை நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிற நபராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கானது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு போதுமானதா என்றால் இல்லை. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும். வேதாகமத்தின் மேலே உங்களுக்கு தனியாத ஒரு காதல், ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுது. ஆகவே ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அப்படியானால் இந்த கொஞ்ச நேரம் நீங்கள் கேட்குற செய்தியோட நீங்கள் திருப்தி அடைஞ்சிடாமல் வேதாகமத்தை வாசியுங்கள். கூடுதலாக நீங்கள் எந்த ஆலயத்திற்கு போகிறீங்களோ அந்த ஆலயத்தில் போதகர் பகிர்ந்து கொடுக்கிற வசனங்களை, வார்த்தைகளை தயவு செய்து கருத்தாய் கேளுங்கள். வசனங்களை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் உங்களுடைய ஆலயத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை கேட்கும்போது, இன்றைக்கு என் மேய்ப்பர் மூலமாக எனக்கு என்ன வார்த்தை இருக்கிறது என்று ஆவலோடு காத்திருங்கள். அப்படிப்பட்ட உணர்வோடு நீங்கள் வேத வசனங்களை, பிரசங்கங்களை கேட்க வேண்டும். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் ஒரு உற்சாகமூட்டுவதற்காக, உங்கள் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நீங்கள் தேவனை சார்ந்திருப்பதற்காக, உங்களுடைய சோர்வை நீங்கள் விட்டுவிட்டு, உங்களுடைய எல்லா இழிநிலைகளையும் விட்டுவிட்டு தேவனை நீங்கள் பிடித்து கொள்ள என்பதற்காக நான் கொடுக்கின்றேன். ஆகவே இந்த செய்தி நேரம் நமக்கு சஃபிஷியன்ட் கிடையாது. நீங்கள் அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36:9 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? நான் என்ன வேதனைப்படுறேன் உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு மன சஞ்சலத்தோடு இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? நீ எங்கேயோ இருக்கிற, உனக்கு என்ன தெரிய போகுது? நான் படுற கஷ்டம், நான் பாடு, என் வேதனை, உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், அவங்களோடு இருந்து அந்த பிரச்சனையை நாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால. நான் படுற கஷ்டத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தினுடைய நபர், ஒரு வேளை மகனாக இருக்கலாம், அல்லது கணவராக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், சில எளிதாக சொல்லுவாங்க. நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன, நீங்கள் ஜாலியாக அங்கே இருக்கிறீங்க, நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் படுற வேதனை உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒரு சகோதரன், ஒரு குடும்பத் தலைவர் சொல்லுவார், உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம் உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ வேதனைப்படுறோம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இங்கேருந்து நான் அனுப்புகிற பணத்தை நீங்கள் செலவு செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க, நான் இந்த பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமான்னு அங்கே இருக்கிற வேலை செய்கிற பிள்ளைகள் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டிருக்கலாம். இதனுடைய உள்ள அர்த்தத்தை நீங்கள் பார்க்கணும். பக்கத்தில், நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு நபராக ஒருவர் இருப்பாரானால், நமக்காக நம்முடைய துயரத்தில் அவர் பங்கெடுக்கக்கூடியவராக, நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருப்பார். அப்படி யாரும் பக்கத்தில் இல்லை, யாரும் நம்ம அருகில் இல்லை அப்படின் போது என் பிரச்சனை யாருக்கு முழுசாக தெரியும்? அந்த விதமான மனபாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருப்பேன், உன் பக்கத்தில் இருப்பேன், உனக்கு சார்பாக நான் இருப்பேன், நான் உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன்ப்பா, உன் அருகில் இருப்பேன், நான் உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன், உன் பட்சத்திலிருந்து நான் உனக்கு உதவியாக இருப்பேன், உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் தனித்து அமர்ந்திருந்த போது இந்த வார்த்தை எனக்குள் திரும்ப திரும்ப வந்தது. ஆண்டவரே, என்னை கண் திறந்து பாரு, ஆண்டவரே உம்முடைய கடைக்கண் பார்வையின் மேல் விழட்டும், நீரினை கண்ணோக்கி பார்க்க வேண்டும், நான் செய்த தவறுகள், நான் செய்த பாவங்கள், நான் செய்த குற்றங்களை நீர் பார்த்தீரானால் நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன், உம்முடைய கிருபையினால் என்னை பார்த்து, என்னை கண்ணோக்கி பார்த்து எனக்கு உம்முடைய இரக்கம் கிடைக்கும்படி செய்யும், உம்முடைய தயவை நான் பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய பார்வை என்மை விழுந்தா போதும், என் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாயிடும், என் வாழ்க்கை தலைக்கும் செழிக்கும் என்று நான் ஜபத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆமன் பண்ணவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் க
கர்த்தர் நம்மளை தம்முடைய கிருபையின்படி நம்ம பார்க்கணும், அவருடைய இரக்கத்தின்படி நம்ம பார்க்கணும். அவர் கண்ணோக்கி பார்த்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையே மாறும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய லைஃப் ஸ்டைலையே அவருடைய பார்வை மாற்றிவிடும். ஒரு பார்வை பார்த்தால் போதும், என் ஆண்டவர் என்னை ஒரு பார்வை பார்த்து விட்டால் போதும், என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் சந்திப்பேன். அது நிச்சயம், நிச்சயம். ஸோ அந்த ஜெபம் நமக்கு இன்னைக்கு இந்த செய்தி முடியும் போது அந்த ஜெபம் நமக்கு இருக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாரு. ஆண்டவரே, என்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்ததை சரிப்படுத்துங்க. நீங்கள் என்னை கவனிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் என்னை பார்த்துட்டிங்கன்னா போதும், என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அவருடைய சமூகத்தில் நீங்கள் மன்றாடக்கூடியவர்களாக இருக்கணும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்விலே, உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் பலத்த மாற்றங்களை, பலத்த அற்புதங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் இன்று அந்த ஜெபத்தை சொல்லி பாருங்கள், அந்த ஜெபத்தை செய்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய கண்கள் காணும். சரி, கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது, தேவன் நமக்கென்று வச்சிருக்கிற கற்பனைகளை நாம் கை கொள்ளணும். தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனிக்கும் போது தேவன் நம்மில் கண்ணோக்கமாக இருக்கிறார். நாம் கற்பனைகளை கண்ணோக்கி பார்க்கும்போது, நாமளுடைய பிரமாணங்களை கண்ணோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். லேவியராகம புஸ்தகம் 26:9 நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். நான் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறதுனால நீங்க பழுகுவீங்க பெருகுவீங்கன்றார். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன்ல, அவர் உங்களை பார்த்துட்டா போதும், உங்களை லைட்டா பார்த்தா போதும், உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றம் வரும்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தான் அந்த வசனம். பாருங்கள், அவர் கண்ணோக்கமாக இருந்து நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணுறாரா. எவ்வளவு ஒரு ஆசிர்வாதம் பாருங்களேன். ஆண்டவர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார். ஒரு கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் அது. அவர் என்னை பார்த்துட்டார்னா என் லைஃப்பில் நான் அவர் ரொம்ப பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிறேன். என்னுடைய எல்லைகள் விரிவடைகிறது. என்னுடைய சகல காரியத்திலையும் ஒரு மேன்மை உண்டாகிறது. அவ்வளவு ஆசிர்வாதம். சரி, அப்போ அவர் கண்ணோக்கி பார்க்கணும்னா என்ன செய்யணுன்றது இந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 26:3 லேவியராகும், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்யும் போது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார், நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார். தேவன் என்னை கண்ணோக்கி பார்க்கணும், என் பட்சத்திலிருந்து அவர் என்னை கண்ணோக்கி பார்க்கணும்னா நான் அவருடைய கற்பனையை கண்ணோக்கி பார்க்கணும், அவருடைய பிரமாணத்தை கண்ணோக்கி பார்க்கணும், அதை நான் கடைபிடிக்கணும். அப்படி நான் கடைபிடித்து நடக்கும்போது, பிரமாணத்தை கண்ணோக்கி பார்க்கும்போது, அன்பிற்குரியவர்களே, என் வாழ்க்கையில், என் ஜீவிதத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய மாற்றத்தை செய்து என்னை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பார்வையின் மேல் விழுவதினாலே, அவருடைய கவனம் என் மேல் வருவதினாலே என் வாழ்க்கை அப்படி இருக்க போகிறதில்ல, ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஓர கண்ணில் அவர் பார்த்துட்டா கூட போதுங்க, என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நான் நிச்சயம் பார்ப்பேன். ஒரு ஓர கண்ணில் பார்க்கட்டும் ஆண்டவர். ஏனென்றால் அவர் பார்வை பட்டு விட்டால் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். பொதுவாக ஜோதிடத்தில், ஜோதிடம் பார்க்குறவங்க குருவினுடைய பார்வை இருந்தால் போதும் ஒரு மனுஷனோட லைஃப்பில் மாற்றம் வரும்னு சொல்லுவாங்க. வேதம் இயேசு கிறிஸ்துவை குருவாக காண்பிக்கிறது. கு என்கிறது தோஷம், ரூ என்றால் போக்குகிறவர். தோஷத்தை போக்குகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, அல்லது அவர் உங்களை பார்த்துட்டாருன்னா நிச்சயம் நல்ல விமோச்சனம் பிறக்கும், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நாம் பார்க்கறது இல்லையே, அவருடைய அந்த பார்வை நம்மேல விழுறதுக்கு நாம் ரொம்ப எளிதாக அவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா, கற்பனையை நாம் கடைபிடித்து வாழ்வது. கற்பனை நீங்கள் கண்ணோக்கி பார்த்தீங்கன்னா அவர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படிக்கு அவர் கிரியே செய்வார். அவருடைய வல்லமை விளங்கும் அன்பானவர்களே, கர்த்தருடைய அந்த கற்பனையை நாம் மிக கவனமாக வாஞ்சித்து தியானிப்போம். கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பரலோகம் கூர்ந்து கவனிக்கிறது. ஒரு அருமையான வசனத்தை ஏசாயா சொல்கிறான், என் வார்த்தைக்கு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று அந்த வசனம் சொல்லுது. என் வசனத்துக்கு, என் வார்த்தைக்கு யார் நடுங்கி இருக்கிறாங்களோ, நடுங்குகிறார்களோ அவர்களைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன்னு தீர்க்கன ஏசாயா மூலம் ஆண்டவர் சொல்கிறார். இப்போது தேவன் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கணும்னா கர்த்தருடைய கட்டளையோ, கர்த்தருடைய கற்பனைகளை, அவருடைய பிரமாணங்களை, அவருடைய வழிமுறைகளை நாம் கவனிக்கணும்.
அதை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்கள். முதலாவது இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்தணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிற போது நீங்கள் தேவனுடைய அந்த பார்வையில் விழுந்து விடுகிறீர்கள். நம்பர் ஒன். இரண்டாவது என்னென்னா, தேவனை தேடுறது. தேவனை தேடுதல் என்பது பாருங்களேன், இது என்னமோ இது ஒரு ஒன்றை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல. தேவனை தேடுவது என்பது ஏதோ ஒன்று நடக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து செயல்படக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை சந்தித்து அவரிடத்துல பேசி நாம் இந்த ஜபங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணக்கூடிய ஜபங்கள், குடும்ப ஜபம், தனி ஜபம், இது டிமாண்ட் அடிப்படையில் பண்ணக்கூடியதல்ல, வித் கண்டிஷனோட அல்ல. எனக்கு நான் அப்படி செஞ்சால் கடவுள் இதை செய்வார்ன்றது ஒன்று எதிர்பார்த்து செய்கிறதாகவும், அல்லது இதை செய்யலைன்னா அவர் அடினை அடிச்சிருவார் அப்படின்ற ஒரு பயத்தில் செய்கிறதில்ல. இது உள்ளார்ந்த அன்போடு அவரை பூஜிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை உயர்த்துவது, அவரை கனப்படுத்துவது என்பது எனக்கு சுவாசித்தலை போல அதை நான் செய்து கொண்டு இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் அவரை தேடணும், அவரை நான் தொழுது கொள்ளணுன்றது நம்மில் விழுந்த கடமை, அதை செஞ்சுதான் ஆகணும். இப்போ தேவனை இது யாரெல்லாம் தேடுறாங்களோ, அந்த தேடுற பழக்கம், டெய்லி ப்ரேயர் இருக்குதா, டெய்லி பைபிள் வாசிக்கிறோமா, டெய்லி குடும்ப ஜபம் இருக்குதா, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இப்படி டெய்லி நீங்கள் குடும்ப ஜபத்தை செய்து டெய்லருடைய முகத்தை நோக்கி பார்த்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்கள் மேலே அவர் கண்ணோக்கமாக இருப்பார். நாம் சங்கீதத்தில் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு வசனம் தான் அது, ஆனால் அதில் கூடிய விஷயம் பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவாக தோன்றும் அந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொன்னால், சங்கீதம் 53:2, சங்கீதம் 14:2. முதலாவது 53:2 நான் வாசிக்கிறேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிறவன் உண்டோ, பொதுவாக அவர் பார்க்கிறார் மேலிருந்து. அதில் யார் தேவனை தேடுறாங்களோ அவங்க மேலே அவருடைய கண்ணு பதிஞ்சிருது, அதுதான் அதனுடைய பொருள். இதே வசனம் சங்கீதம் 14:2 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து தேவன் இந்த பூமியை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த அவருடைய பார்வையில் யாராவது ஒரு மனுஷன் தேவனை உண்மையாய் தேடக்கூடியவனாக இருந்தால் அவன் மேல் அவருடைய கண் அவர் பதிய வைக்கிறார். அவனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா உதவிகளும் அவர் செய்கிறார். ஒட்டுமொத்தமாக மேலிருந்து ஒரு கழுகு பார்வைன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பார்ப்பார் உலகத்தை. யாரெல்லாம் என்னை தேடுறாங்க, யாரெல்லாம் என் முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, யாரெல்லாம் என்னை ஆராதனை செய்கிறாங்க, யாரெல்லாம் என்னை தொழுது கொள்கிறாங்கன்னு சொல்லி மேலிருந்து அவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது நாம் தேவனை தேடக்கூடியவர்களாக இருப்போம்னு சொன்னால், அதை அவர் பார்த்துட்டார்னா நம்ம மேலே அவர் கண்ணோக்கமாக இருப்பார். நமக்கு உள்ள விஷயங்களை அவர் விசாரித்து நமக்கு அற்புதம் செய்வார். நம்முடைய வாழ்வில் என்ன குறை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமையோடு அவர் நம்முடைய வாழ்விலே செயலாற்ற ஆரம்பித்து விடுவார். தேவனை தேடுகிற ஒரு பழக்கம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதக்காரன் 34 சங்கீதம் 10 வசனம் சொல்கிறான். கர்த்தரை தேடுகிற சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நம்ம தேடுறோம்மா. ஏதாவது பிரச்சனை வந்துட்டா, ஆண்டவரே நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா, நான் எவ்வளோ வேதனையோடு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, உமக்கு எல்லாம் தெரியாமல் இருக்குமாது என்று இன்னும் சிலர் பார்த்துங்க ரொம்ப மோசமாலாம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க, உங்களுக்கு கண் இல்லையா காது இல்லையான்லாம் கேட்குறாங்க. இயல்பாக நம்ம இருக்கும்போது அவரை தேடணும். அவரை தேடாமல் இயல்பாக இயற்கையாக ஆண்டவர் நம்ம நலமாக வச்சிருக்கிற காலங்களில் அவரை தேடாமல் விட்டுட்டு அவரை நம்ம ஆராதனை செய்யாமல் விட்டுட்டு நமக்கு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது மாத்திரம் ஆண்டவரே இப்படி கண் இல்லையா அவங்களுக்கு, இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்களே, எவ்வளோ சோதனை எவ்வளோ வேதனைன்னு சொல்லி முறுமுறுக்கிறது. அப்படி இல்லை அன்பானவர்களே, இயல்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை தேடுகிற பழக்கம் உள்ளவளாக இருங்க. காலையில் எழுந்த உடனே அவருடைய முகத்தை பாருங்கள், காலை எழுந்த உடனே வேதத்தை வாசிங்க, தனி ஜபம் பண்ணுங்க, கூட்டு ஜபம் பண்ணுங்க, இதெல்லாம் ஆண்டவரை தேடுறது. 2 பாடலை பாடி, 3 பாடலை பாடி கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்ம அதை செய்ய முடியாமல் போகலாம், டசன்ட் மேட்டர். ஆனால் எப்போவது உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் சொல்லப்போனால் பாசிபிலிட்டி நம்ம அந்த அவைலபிலிட்டியாக நம்ம இருக்கணும். ஆராதனை செய்கிறதுக்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை நமஸ்கரிப்பதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இணைஞ்சு தேவனை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜபிக்கும் போதெல்லாம், அவரை தேடும் போதெல்லாம் ஆண்டவர் உங்கள் மேலே கண் வைக்கிறார்.
உங்க மேல அவர் கண்ணு வச்சிட்டாருன்னா போதும், உங்க வாழ்க்கை மாறும், உங்க ஜீவிதத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். மூன்றாவது, தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிற ஒரு பழக்கம் வளமையா. நான் சமீப காலத்தில் இதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஆலயத்தில் போய் ஆராதிக்க முடியாத ஒரு சூழல்ல இந்த COVID-19 வந்து கொண்டு வந்து நிறுத்திருச்சு. கடந்த ஆண்டு அநேக மாதங்கள் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருந்தன. அநேக மாதங்கள் மக்கள் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்க முடியவில்லை. இப்போ மறுபடியும் அதே பிரச்சனை நம்மை தொட்டி கொண்டு விட்டது. கடந்த இந்தியாவில் கடந்த 2 வாரங்களாக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தேசத்திலையும் உள்ள நிகழ்வுகளை நம்ம கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தேசத்திலையும் அந்த சூழ்நிலைக்கேற்ப ஆலயங்கள் பூட்டப்பட்டும் கொஞ்சம் பேர் ஆராதிக்கலன்னு சொல்லியும் இப்படி மாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மக்கள், குறிப்பாக விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய ஆலயத்தில் சென்று தேவனை ஆராதிக்க முடியவில்லை. ஆலயத்தில் போய் நாம் அவரை தொழுது கொள்ளும்படி நாம் முயற்சிக்கிற போதெல்லாம் அன்பானவர்களே, நம் மேலே கத்த கண்ணோக்கமாகி விடுகிறார். ஆலய ஆராதனை ஏன் ஸ்பெஷலாக இருக்குது? ஏன் ஆலயத்துக்கு போகணும், ஏன் சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னால், அங்கே துதி ஸ்தோத்திரங்கள் அதிகமாக இருக்குது. எல்லாரும் ஒரே மனதோடு சேர்ந்து நாம் தேவனை துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறதுனால, தேவன் மகிமைப்படுகிறதுனால ஆண்டவர் இங்கே வருகிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஒரு பிரசன்னத்தோடு கூட இறங்கி வருகிறார். அப்போ நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வருகிறது, மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. ஆண்டவர் எத்தனை நல்லவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளணும், நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அவரை நோக்கி பார்ப்பேன், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நான் அமர்ந்து என் பிரச்சனைகளை சொல்லுவேன். அப்படி தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் போக துவங்கிவிட்டால் கர்த்தராகிய தெய்வம் உங்கள் மேலே கண்ணோக்கமாயிருப்பார். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நம்ம சொல்லணும்னா அருமையான அண்ணால தான் சொல்லணும். 1 சாமுவேல் புத்தகம் 11:11 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி முத அடியாளுக்கு ஒரு ஆண்பிளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவது என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். எங்க போய் இந்த ஜபத்தை செய்கிறாள்? 8:9 பார்த்தீங்கன்னா சீலாவிலே போய் அந்த ஜபத்தை செய்கிறாள். தேவனுடைய ஆலயத்தில் போய் இந்த ஜபத்தை செய்கிறாள். கண்ணோக்கி பார்த்து, என்னை கண்ணோக்கி பார்த்துட்டீங்கன்னா எனக்கு அது போதும். வீட்டில் அவர் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், ஜபத்தை பண்ணியிருக்கலாம், அவரை நினச்சி பார்த்துருக்கலாம். ஆனால் ஆலயத்தில் வந்து அந்த ஜபத்தை செய்தபோது, ஆலயத்தில் வந்து அந்த அம்மா உட்கார்ந்த போது, அன்பிற்குரியவர்களே, தேவன் அந்த பெண்மணியுடைய மனதின் வேண்டுதலை கவனித்தார். எவ்வளவு உடைந்த மனசோடு இந்த பெண்மணி இருக்கிறாள். அவள் வாய் அசைந்தது, உள்ளம் எல்லாம் உடைஞ்சு போச்சு, இருதயம் நொறுங்குண்டு அழுது ஜெபித்தாள். நான் மனக்லேசமில் சரி, என் இருதயத்தை என் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவனுடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறேன் என்று சொன்னாள். ஏழி கேட்ட போது மனம் விஷணம் அடைந்து ஆலயத்தில் வந்து நின்றவளுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆலயம் இருக்கு பாருங்களேன், ஆலயத்தில் நீங்கள் சும்மா இருந்தாவே உங்கள் மேலே கர்த்தருடைய கவனம் திரும்பும். சர்ச்சுக்கு நீங்கள் சும்மா போய் உட்கார்ந்து வாங்க, நீங்கள் ஆராதனை பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வீட்டில் இருந்தபடி கடவுளை நினச்சிக்கலாம், ஜீசஸை நினச்சிக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை எங்கே இருந்தாலும் நீங்கள் தொழுது கொள்ளலாம். ஆனால் ஆலயத்தில் போய் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அதுதான் இங்கே நடந்துச்சு. வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த அன்னாள் மலடி தான், ஆனால் ஆலயத்திற்கு வந்தபோது அவள் பிள்ளைத்தாச்சியாய் மாறினாள். ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய ஒரு கிருபை அவளுக்கு கிடைத்தது. வேதம் சொல்லுகிறது, தேவனாய் கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அப்படின்னா அவள் மேல் இரக்கம் வச்சார், அவள் மேல மனதுருகினார், அவள் மேல இரக்கம் வைத்து அவளை கர்த்தர் குழந்தை பெற்றுக்கொள்ளும்படி அனுகிரகம் செய்தார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, தேவன் உங்க மேல கண்ணோக்கமாக இருக்கணும்னா ஆலயத்தோட ஒரு நல்ல தொடர்பில் நீங்கள் இருக்கணும். 4வதா, கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கணும்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பிரச்சனை வரும்போது அவரை நோக்கி மாத்திரம் கூப்பிடுங்க, விடாதீங்க, விடாமல் கூப்பிடுங்க. ஆண்டவரே நீங்கள் தான், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான்ப்பா. அதுக்கு வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஜெபம் பண்ணலாம். சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. ஒரு காட்டில் இருந்து ஜெபிக்கலாம், உங்கள் வீட்டிலேருந்து ஜெபிக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்துல ஜெபிக்கலாம், எந்த இடமா வேணா இருக்கலாம். ஒரு ப்ராப்ளம்னு எனக்கு வருது, ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு சொன்னால்
இந்த பிரச்சனைக்கு நடுவில் என்னுடைய மனசை ஒருங்கிணை பண்ணி தேவாதி தேவனை நோக்கி ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருப்பார். இதுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சங்கீதத்தில் ஒரு சில வசனங்கள், சங்கீதம் 80:14, சங்கீதம் 84:9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது சங்கீதக்காரனால். அந்த வசனங்களை உங்களுக்காக வாசிக்கின்றேன். சங்கீதம் 80:14, சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தரணும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும் கூப்பிடுறான், இந்த திராட்சை செடியை விசாரித்து பாரும். 84:9 சங்கீதம், எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேக மனிதர்களின் முகத்தை பாரும். இது ஒரு பிரேயர், கண்ணோக்கி பாருங்கப்பா, நான் படுற வேதனை, நான் படுற கஷ்டம், நான் பட்ட அவமானம், இது எல்லாத்தையும் நான் மறக்கணும், நீங்கள் இதை மாற்றணும், தயவு செய்து என்னை கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி இங்கே அருமையான சங்கீதக்காரன் ஜெபிக்கிறத பார்க்குறோம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நம்ம சொல்லணும்னா இஸ்ரேல் ஜனங்கள், எபிரேயர்கள் எகிப்தில் பண்ணின ஜெபம், அவங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க, சத்தம் போட்டு முழு பலத்தோடு கூப்பிட ஆரம்பித்தாங்க, லார்ட் சேவ் அஸ், எங்களை ரட்சியும், இந்த ஆளோட்டிகள் நிமித்த நாங்கள் படுற பாடுகளை பாரும், ஏறத்தாழ 400 ஆண்டுகள் அடிமையாக இருந்துட்டோம், தயவு செய்து எங்களுக்கு நீ விடுதலை கொடுங்க என்று கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த வசனத்தை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா யாத்ராகமம் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். யாத்ராகமம் 2:23-25 சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவசந்தில் எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் அப்ரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். கூப்பிட்டாங்க ஆண்டவரை நோக்கி, முறையிட்டார்கள், ஆண்டவரே இப்படி கஷ்டப்படுறமே. இதே புஸ்தகம் 4:31 இப்படி எழுதியிருக்கு, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும், அவர்கள் படு உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இவங்க என்ன ஜபம் பண்ணாங்களோ அந்த ஜபத்தை அப்படியே கர்த்தர் கேட்டார், கண்ணோக்கி பார்த்தார், கண்ணோக்கி பாருன்னு ஜெபம் பண்ணாங்க இல்லையா. நம்ம யாத்ராகமம் 2:25 பார்த்தோம், 23:24-25 வாசித்தோம். அவங்க ஜெபத்தை என்ன பண்ணினாங்களோ அந்த ஜெபம் எங்கே நிறைவேறுது பாருங்களேன், 4:31 நிறைவேறுது. கண்ணோக்கி பார்த்தார், மோசே ஆரணி கொண்டு வந்தார், திட்டங்களை கொடுத்தார், மீட்பின் திட்டங்களை கொடுத்தார். ஸோ உபத்திரம் வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் வருதுன்னா உடனே மனுஷனை பார்க்காதீங்க. நேற்றுக்கு நம்ம அதை குறித்து சிந்தித்தோம், உடனே மனுஷனை பார்க்காதீங்க, நீங்கள் உடனடியாக அவருடைய சமூகத்துக்கு போய் அவரை நோக்கி பாருங்கள். லார்ட் சேவ் அஸ், எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு தயப்பாராட்டும், உம்முடைய அன்பின் வல்லமை எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தயப்பாராட்டுவார், அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பார், அவர் உங்களை பார்ப்பார். சங்கீதத்தில் இன்னும் ஒரு இடத்துல அதை குறித்து வாசிக்கலாம், சங்கீதம் 106:44. அதை போல ஏசாயா 63:15 பார்க்க முடியும். கண்ணோக்கி பாரும் என்று கூப்பிடும் போது, என்னை கண்ணோக்கி பாருமாண்டவர் என்று அழைக்கும் போது அவர் நம்மேல் தம்முடைய பார்வையை வைக்கிறார், நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி தாயே தகப்பனே, கண்ணோக்கி பாருன்ற ஒரு ஜபத்தை செய்யுங்க, விடாம பண்ணுங்க. என்னை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே, என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், என் கணவனை கண்ணோக்கி பாரும். ஒரு அருமையான தங்கை சகோதரி தூத்துக்குடியிலிருந்து எனக்கு பேசினாங்க. கடந்த 2 வாரமாக அடிக்கடி என்னை தொடர்பு கொண்டு ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். காரணம், கணவன், அந்த கணவனுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, ரொம்ப சின்ன வயசில் அவங்களை இழந்துட்டாரு. இப்போ அவருக்கு டிசீஸ், ஒரு வியாதி, ஒரு பலகீனம். அவருக்கு அவருடைய நிலையை நினச்சி அந்த சகோதரி மிகுந்த கண்ணீரோடு என்று பேசும்போது அழுது தான் பேசுகிறாங்க. நானும் கருத்தோடு அந்த அன்பு சகோதரனுக்காக ஜெபித்தேன். அந்த அன்பு மகள் கணவரை குறித்து அவ்வளவு பாரம். ஸோ ஒருவேளை கணவர் பலகீனமாக இருக்கிறார், சுகவீனமாக இருக்கிறார்னு சொன்னால் விடாதீங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லுங்க, என்னுடைய ஜபத்தை கேளுங்கன்னு மன்றாடுங்க, கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். 4 விஷயம் உங்களுக்கு சொன்னேன். 1, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பது. 2, அவரை தேடுவது, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அவரை தேடுவது, அவரை ஆராதிப்பது, அவரை பூஜிப்பது, நமஸ்கரிப்பது, இதனை செய்து கொண்டு இருக்கணும். 3, அவருடைய ஆலயத்துக்கு போயிடணும்.
நாலாவது அவரை நோக்கி கூப்பிடணும். இதை செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறபடி நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொன்னபடி கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவார். ஜபம் செய்வோம்மா. நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த இனிய வேலைக்காக நன்றி. லார்ட், இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீ அருள் கூர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதமான தெய்வமே, உம்முடைய மகத்துவமான கரம் உடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும். தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனே, கர்த்தாவை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் கண்ணோக்கமாக இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நலம் பெற வளம் பெற தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பார்வை விளட்டும் இந்த பிள்ளைகள் மேல். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.